யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. யோக சக்தி பெற்றவர்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயம், ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரண உள்ளவர்களுக்கும் இந்த யோக சக்தி பெற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், வேறுபாடு என்பது முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு விஷயம், வேறுபாடு இருக்கிறது. தியானம் செய்யாதவர்கள் அவர்களுக்கு வந்துட்டு வாழ்க்கையில் வந்து மிக போராட்டங்களும் பிரச்சனைகளும் எதையுமே வந்து சற்று நம்ம தீர்க்கக்கூடிய நிலையிலே அவர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் வந்து எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் வந்து சமாளிப்பதற்கு வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். தன் மனதை தான் வந்து சரிப்படுத்திக்கொள்ள, தன்னைத்தானே வந்துட்டு மனதை அமைதிப்படுத்துவதற்கு கூட ரொம்ப கடினமாக இருக்கும். வாழ்க்கையில் எதுக்கெடுத்தாலும் பயமும் போராட்டமும் கவலையும் விரக்தி இப்படி இருந்து கொண்டு இருக்கும். ஆனால் யோக சக்தி பெற்றவர்கள் வந்து அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும், மிக குறைவு. ஏன்னா யோக சக்தி நீங்கள் பெற்றுட்டிங்கன்னா நேரடியாக இந்த ஆள் மனம்னு சொன்னல, இது நேரடியாகவே உங்களோட தொடர்பு கொண்டு இருக்கும். நம்முடைய யோக சக்தி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆள் மனதையும் நம்மளுடைய சிந்தனையும் நம்மளுடைய அறிவு ஆற்றலையோட நம்ம வந்து நம்ம கொண்டுள்ள கொண்டு வந்துடும். யோக சக்தி அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சக்தி வந்து யோக சக்தி. ஆக நமக்கு யோக சக்தி பெற்றவர்கள் எப்பொழுதுமே நமக்குள்ளே நமக்கு வந்து இறைவன் அருள் எப்பொழுதுமே நமக்கு இருக்கிறது, இறைவனோட துணையோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை வந்து எடுத்து காட்டுகின்றது யோக சக்தி பெற்றவர்கள். ஆக யோக சக்தி பெற்றவர்கள் நம்ம வந்து ஏற்கனவே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அதன் பிறகு வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் ஏற்படுகின்ற வித்தியாசங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த யோக சக்தியாகப்பட்டது வாழ்க்கையை சுலபமாக்கி கொடுக்கின்றது, அவ்வளோதான். நம்ம வந்து போராடிக்கிட்டு இருக்கோம், மிகப்பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கின்றோம். இந்த யோக சக்தி பெற்றுன்னா அந்த போராட்டத்திலிருந்து நம்மை முழுமையாக சுதந்திர நிலைக்கு கொண்டு செல்கின்றது. யோக சக்தி அந்த சூழ்நிலையை உருவாக்குது. இப்போ நம்ம ஒரு காரியத்துக்காக பல முறை முயற்சி செஞ்சு தோல்விட்டுருப்போம். ஆனால் யோக சக்தி பெற்ற பிறகு நீங்கள் போய் பார்க்க வேண்டும், இந்த காரியத்தை நம்ம செய்ய வேண்டும் நினைக்கும் பொழுது அதுக்கு சாதகமான ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்கும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே.